பட்டாரம் முதுகில் ஒன்று ஊந்துது. திருப்பி பார்த்தா சச்சின், இன்னும் என் பேரை சொல்லி ஏதோ பாட்டு பாடுறேன் அப்படின்னா, இல்லை இல்லை இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்துருக்குது, சிங் இட் அகெயின். உடனே நான் திருப்பி அந்த லைனை பாடினேன், அடிச்சு அவுட்டு அகல தெண்டுல்கர் தான் நம்ம ஆளு. பாடினோடனே என்ன மீனிங்னு கேட்டார். நம்ம வந்து அந்த மீனிங் சொல்ல முடியாதுல்ல, 500 ரன்ஸ் அடிச்சாலும் அவுட் ஆகக்கூடாது, அதான் சச்சின் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓ லைக் தட் அப்படி சிரிச்சு ஃபைட்டர். நிறைய பேர் நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சது காரணம் கபில் தேவ் வாங்க. அதுக்கடுத்தது வி நீட் கபில் தேவ் முடிஞ்சு போன டைமில் வந்து ஒரு நெக்ஸ்ட் யார் அப்படின்னு நினச்ச டைமில் ஒரு யங் சென்சேஷன் சச்சின், ஹி பிகேம் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு. ஓ இந்தியாவில் தான் பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு இருக்கானா அப்படின்னு எல்லாரையும் வந்து வேக்க வச்ச ஒரு விஷயம். ஸோ நிறையா கிரிக்கெட் அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்லாம் சச்சின் 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 அப்படியே பார்த்து வளர்ந்த ஒரு இது. தோனி வந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ சச்சின் ஆன டைமில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, சச்சின் ஆன டைமில் வந்து இந்தியா கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் த வேர்ல்டு, நம்பர் ஒன் நான் சொல்கிற ரேங்கிங்லே பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு அப்படின்றது இந்தியா இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங். ஏன்னா அப்போ ஒரு இது இருந்தது, இந்தியா வெளில வந்தால் ரன் அடிக்க மாட்டாங்க இது போனால். ஆனால் அதையும் தாண்டி இந்தியாவில் ஒரு பிளேயர் இருக்கான், எந்த கண்டிஷன் எங்கே போனாலும் யூ கேன் டாமினேட் அப்படின்ற ஒரு தகுத்துட்டு வருவான் டீம்ன்றது. ஸோ தோனி வந்த டைமில் பார்த்தீங்கன்னா, தோனி வந்த டைமில் ஆல்ரெடி கிரிக்கெட் ஒரு ரிலீஜன் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராடினரி ஒரு இதில் போயாச்சு, எங்கேயோ போயாச்சு. ஸோ சச்சின் ப்ரூவ் தட் இந்தியா கேன் ப்ரொடியூஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு, பட் தோனி ப்ரூவ் தட் இந்தியா கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் த பெஸ்ட் கேப்டன் இன் த வேர்ல்டு. லீடர் மாதிரி ஒருத்தர் இசட் பிளேயரை நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ கேப்டனை பாருங்கள். இந்தியா கேன் ப்ரொடியூஸ் பெஸ்ட்டு வேர்ல்டு கப் வின் பண்ணக்கூடிய கேப்டன் நான் தரேன் அப்படின்றது. அடுத்தது கோலி என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இருக்கிற அவருடைய கேப்டன்ஸ் ரெக்கார்ட் பார்த்தா பிளேயர் கேப்டன் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் தரேம்மா அப்படின்றாரு. அனில் கும்பலி அந்த 10th விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு புது பிளேயர் என்ன அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு, அது சம்டைம் வந்து இந்த ரொம்ப ஜூனியர் கிரிக்கெட்டர்லாம் அந்த பிளான்லேருந்து வெளியே வச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்ரீநாத் ஒரு பவுன்சர் போட்டு நான் அடிச்சு அது அது ஆக்சுவலாக பிடிச்சிருக்கவே முடியாது. அது வக்கால் தான் பேட்ஸ்மேன் இல்லையா, கும்பலே 9 எடுத்தாரா 8 எடுத்தாரா? அப்போ கும்பலே 9 எடுத்தார் 9 எடுத்தார். ஸோ எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் சிங்கில் இருக்காங்க, இவர் மொத்தம் நான் சிங்கில் கும்பலைக்கு 10 விக்கெட் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த கேட்ச் எப்படியாவது பிடிச்சிருவேன்னு ஓடி இருக்காரு. ஓடி இருக்கீங்க அவ கேட்சுக்கு போகலனாலும் திட போகிறாங்க. அந்த க்ரௌடுக்கு தெரியுமா அந்த பிளான் எனக்கு, அவன் அங்கேயும் நிற்கிற கேட்சுக்கு போகலான்வா. பட் அது கேட்சுக்கு எப்படியுமே நான் எடுத்துக்க முடியாது. இஃப் யூ கோ பேக் அண்ட் வாட்ச் த ரீப்ளே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் பவுண்டரி பக்கத்தில் போய் உங்களுக்கு அது நான் ஷார்ட் ஸ்கோரில் நிற்கிறேன். பட் ஸ்ரீநாத் ஏ பிடிக்காதரா டே அப்படின்ட்டு. பட் என்னன்னா இட்ஸ் அ குட் திங் சம்டைம்ஸ் என்டையர் டீம் இஸ் பேக்கிங் ஒன் பிளேயர் அண்ட் நோ பி வாட் தே வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் ஹிஸ்டாரிக் திங் சம்திங் அமேசிங். அண்ட் அந்த மேட்ச்சில் உங்களுக்கு ஒரு பெரிய ரிக்ரெட் இருக்குல்ல, அதாவது கும்பலே 10 விக்கெட் எடுத்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு, ரமேஷோட ஹீரோயிக் இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 60 something, செகண்ட் இன்னிங்ஸ் 90 இல்லையா, செகண்ட் இன்னிங்ஸ் 96 ஃபுல் டாஸ்க்கு நேராக காட்டன் போல்டு. அது வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு எனக்கு ஷெட்டில் குரூப்லேயே இருக்கலாம், ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து அந்த அனில் கும்பலே 10 விக்கெட் எடுத்த மேட்ச் அப்படி பேசிட்டு நீங்கள் ஆண்டிங்களா ரமேஷ் அப்படின்னு வாங்க. அப்போ தான் ஒரு கடுப்பு சர்ற ஏறும். அட பாவி.